அன்னை சோனியா காந்தி அவர்களோடு நீண்ட நேரம் உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்தினுடைய அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிற செல்வாக்கு, யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவிகிதம் இருக்கிறது என்பவைகளையெல்லாம் அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். முக்கியமாக ஜாதிய கணக்கெடுப்பு முறையை ஆதரித்து பேசினார். இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முறையான பங்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதி ரீதியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மகளிர் இடஒதுக்கீடு பற்றியும் பேசினார்கள். இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய தோழமை கட்சிகளோடு எவ்வாறு நட்பு பாராட்ட வேண்டும், அவர்களையும் இணைத்து எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற விளக்கங்களையும் வழங்கினார். ஆக்கப்பூர்வமான, தெளிவான, அறிவார்ந்த ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கு. இதுக்கே நேரம் பார்த்துலையே, இதுக்கே எல்லாரும் பேச முடியல, கொஞ்சம் பேர் தான் பேசும். இல்லை இல்லை, வராங்க வராங்க, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு வராங்க 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 வராங்க, அதை பற்றி பேச்சு வரல. ஆ, கூட்டணி பற்றி பேச இருக்கிற மிகவும் புகழ்ந்து பேசினார், வரவேற்றார். இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, அதை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைவரும் உழைக்க வேண்டும் என்று சொன்னார். கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றும் சொன்னார். இல்லை, அதை பற்றி இதில் பேசலை. இதில் வந்து தேர்தலை பற்றி மட்டும்தான் பேச, அதெல்லாம் இப்போ ஆர்கனைசேஷன் வரும்பொழுது தான். இது தேர்தல். ஓகே ஓகே. மோடி இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏன் இந்த மாதிரி புரளியை கிளப்புறீங்க? செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.